தோழர்களுக்கு தமிழகம் கலவர பூமியாக மாறும் அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு மிரட்டலான ஒரு அறிக்கை விட்டிருக்கிறாரு. இந்த அறிக்கை வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடியதாக இருந்தாலுமே கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அமித்ஷாவுடைய தமிழகம் வருகை பழனியில் நடந்த சம்பவங்களை நம்ம கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஒரு ஏழை விவசாயி, ஒரு கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஏழை விவசாயி ஒரு ஏழு கன்றுகளை கொண்டு விவசாயத்திற்காக போறாரு. அவர் ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த ஒரு பூசாரி, அதனுடைய பசு காவலர்கள் என்று சொல்லக்கூடிய சில குண்டர்களுக்கு தொடர்பு கொண்டு அவர்கள் மூலமாக அந்த வண்டி வந்து வழிமறிக்கப்படுது. அது நேரடியாக காவல்துறை கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அங்கு இந்த சில விஷயங்களுக்கு இதுக்கு இடப்பட்ட நேரத்தில் அந்த விவசாயிக்கு ஆதரவாக கம்யூனிஸ்ட் தோழர்கள், எஸ்டிபிஐ தோழர்கள் மற்றும் இதர சமூக நீதி அமைப்பு சார்ந்த சில தோழர்கள் வந்து அந்த காவல் நிலையத்துக்கு போறாங்க. பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் போதே வெளியில இருந்து சில பசு காவலர்கள் அப்படின்ற போர்வையில் இருக்கக்கூடிய குண்டர்கள் என்ன பண்றாங்க, கல்லை கொண்டு காவல் நிலையம் மீது எரியறாங்க. இது குறித்து காவல்துறை வந்து என்ன பண்றாங்க, இம்மிடியட்டா அந்த கலவர சூழ்நிலையை போக்குறதுக்காக தடியடி நடத்துறாங்க. நீங்க கூட அந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க, ஒரு காவி வேட்டி கட்டினா சம்மாட்டி வாங்குவாங்கல்ல. மேலும் இருதரப்பு மீதும் வழக்குகள் பதியப்படுது. ஆனா அந்த சாமியார் வந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. அடி வாங்கினவன் அந்த தாழ் நிலையில இருக்கக்கூடிய ஒரு தொண்டனா தான் அடி வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டான். அடுத்த நாள் அந்த கட்டு போட்ட விஷயங்கள் அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ அந்த கலவரங்கள் தோல்வியில முடிஞ்சதுனாலதான் இப்ப மோகன் பகவத் தமிழக வருகையை நான் பாக்குறேன். அடுத்து ஏதாவது கலவரங்கள் ஏற்படுத்தலாம், இது குறித்து ஒரு பதட்டமான சூழ்நிலையை தமிழகத்துல உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை வந்து திரு மோகன் பகவத் அவர்களுடைய வருகை தமிழகத்தை ஒட்டி இருக்கிறதும் பொன் ராதாகிருஷ்ணனுடைய அறிக்கையும் நம்மளுக்கு அதை தான் காட்டுது. பொன் ராதாகிருஷ்ணன் வந்து என்ன சொல்றாரு, தமிழகத்துல ஒரு கலவர பூமி உண்டாகும், காரணம் வந்து இந்து தலைவர்கள் தொடர் தாக்குதல் அப்படின்றாரு. இந்து தலைவர்கள் வந்து கோயம்பேடு விட்டல் கொலையில இருந்து ஆடிட்டர் ரமேஷ் வரைக்கும் நடக்கக்கூடிய அனைத்து கொலைகளுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றது வெளிப்படையாகவே எல்லாருக்குமே தெரியும். கள்ளக்காதல், அவன் பொண்டாடியும் வச்சுக்கிட்டான், இவன் பொண்டாடியாவும் வச்சுக்கிட்டான், அதுக்கப்புறம் கந்து வெட்டி சொத்து தகராறு, இதே போன்று பல தகராறுகள்லையும் இவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்படி இருக்க அப்பாவி இஸ்லாமியர்களை கைது செய்து அவர்களை வந்து அவர்கள் மீது ஒரு பழியை சுமத்துறதுக்காக இவங்க திட்டம் போட்டாங்க. அந்த திட்டங்கள் பல வகைகளில் தோல்வியில தான் முடிஞ்சிச்சு. இப்படி இருக்க அந்த மோகன் பகவத்துடைய தமிழக வருகை பொன் ராதாகிருஷ்ணனுடைய இந்த அறிக்கையை நாம ஒப்பிட்டு பார்க்க முடியுது. அதுவும் இல்லாம தமிழகம் தான் வந்து ISIS உடைய தலைமையகம் அப்படின்னு சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னு நமக்கு ஒண்ணுமே புரியல. எடப்பாடி அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, மத்திய உளவுத்துறையில இருந்து மாநில உளவுத்துறைக்கு தான் தகவல் வரணும், கவர்னருடைய நேரடி கட்டுப்பாட்டுக்கு இது போகணும், அவருடைய கவனத்திற்கு போகணும், முதலமைச்சர் கவனத்திற்கு போகணும், காவல்துறைகள் இதற்கு முனைந்து செயல்படணும், இப்படியான ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்கணும். ஆனா இந்த சூழ்நிலை தமிழகத்துல கிடையவே கிடையாது. இப்படி இருக்க இவருக்கு எப்படி இந்த தகவல் கிடைச்சிச்சு, ISIS வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைமையகமாக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, இங்கதான் இருக்கிறாங்கன்றது இவருக்கு எப்படி கிடைச்சிச்சு? அதாவது இவரை வந்து காவல்துறை கைது செய்து விசாரணை நடத்தினா உண்மை தெரிய வரும் நினைக்கிறேன். ISIS உடைய தலைமையகம் அது யார் இயக்குறாங்க, இப்ப அங்க யாரு விஜயம் போயிருக்கிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அது இந்தியா டுடேல கூட சொல்லியிருக்கிறாங்க, மோடியுடைய இஸ்ரேலுடைய பயணம் என்பது முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பு, ஒரு ரகசிய நட்புக்குண்டான ஒரு விஷயமா தான் மோடி வந்து இஸ்ரேலுடைய பயணம் அமைஞ்சிருக்குது. அப்படி இருக்க இவருடைய இந்த மிரட்டலான தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அறிக்கையும் நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம இருக்கிறோம். மேலும் மக்களுக்காக போராடுற, மக்களுக்காக குரல் கொடுத்த, மக்களுக்காகவே வந்து இன்று குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட தோழர் திருமுருகன் காந்தியை கொஞ்சம் நினைவுபடுத்த வேண்டியதா இருக்குது. அவர் வந்து மக்களுக்காகவும் சமூகத்துக்காகவும் குரல் கொடுத்துதான் உள்ள போனாரு. ஆனா அவர் மீது குண்டர் சட்டம் போட்டிருக்கிறாங்க. நார்மலா யார் மீது போடணும், பொன் ராதாகிருஷ்ணன் மீது தான் குண்டர் சட்டம் போடணும். காவல்துறை, நேர்மையான காவல்துறை அவர் மீது தான் குண்டர் சட்டம் போட்டு அவரை தான் கைது செய்யணும். ஆனா அது செய்யல. எச் ராஜா தான் இந்த தமிழகத்துல வந்து ஒரு அமைதியை குலைக்கும் முன்னமாக மிரட்டலான அறிக்கையை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்போது தமிழகம் பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், மத்திய அமைச்சர் வந்து மீண்டும் தமிழகத்துல இந்த மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு பொறுப்பற்ற தன்மையை காட்டுது. இவர் மீது தான் குண்டர் சட்டம் பாய வேண்டும். சட்டமன்ற கூட்டத்திலலாம் வந்து பங்கு பெறும் போது எடப்பாடி அரசு வந்து இது குறித்து வந்து கண்டன அறிக்கையை தெரிவிக்கணும். ஆனா இது யாருமே தெரிவிக்காம அமைதியாகவே கடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. தமிழகத்துல சமூக நல்லிணக்கம் இணக்கமான ஒரு சூழ்நிலையை கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த
அயோக்கியர்கள் மீதுதான் வந்து கைது நடவடிக்கை நடத்தப்பட வேண்டும் என்பது நம்மளுடைய மக்களுடைய ஒரு வேண்டுகோளாகவே இருக்குது. மேலும் வந்து தமிழகத்தில் இவர்கள் மீண்டும் மீண்டும் கலவரம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை இந்த மாதிரி அறிக்கைகள் மூலம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதை ஒரு மக்கள் தெளிவாக விளங்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். நன்றி.